ஹாய் ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் இப்போ எந்தளவுக்கு இருக்கும்னு இந்த வீடியோ சின்னதாக ஒரு டெக்னிக் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தலாம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரேடிங் டேவாக இருக்க போகுது. ஸோ வெரி சிம்பிள், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த 22,544 தான் வந்து இன்றைக்கான லாஸ்ட் சப்போர்ட், இன்ட்ராடேக்கான லாஸ்ட் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணால் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டார்கெட் டவுன்வர்ட்ஸ், 22,520 ஃபாலோட் பை 22,480 ஃபாலோட் பை 22,450 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு டவுன் ட்ரெண்டில், ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்டில் வரும். இப்போதைக்கு ப்ரெசன்ட் மார்க்கெட்டோட வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஸோ மார்க்கெட் ப்ராபப்ளி இந்த க்ரீன் ஜோன் வரைக்கும் வந்து 530, 570, 540 இந்த லெவல் வரைக்கும் வரும். இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் பாசிபிளி கேன் ரீச் டுவர்ட்ஸ் 22,600, 22,640. ஒன்ஸ் இந்த ரெட் ஜோன்ஸ் 20,640 பிரேக் பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஷூட் அப் டுவர்ட்ஸ் 22,672, 22,620. இதுதான் இன்றைக்கான லெவல். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. மார்க்கெட் 22,540 பிலோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் டோன்ட் கோ ஃபார் அ செல், டோன்ட் கோ ஃபார் அ டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரியே இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன டார்கெட்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் கைஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம 3 டேஸாக பேசிகிட்டு இருக்கோம். 48,000 லெவல் பிலோ வந்து மார்க்கெட் வந்து வீக் அப்படின்னு. ஸோ 48,000 லெவல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ஒரு நல்லா அப் ட்ரெண்ட் போதுன்ட்டு அவசரப்பட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த ஜோன் பர்டிகுலராக இந்த ஒரு 47,970 to 48,040 இந்த லெவலுக்கு மேலே நல்ல ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நல்ல ஒரு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ பை டுவர்ட்ஸ் 48,160 ஃபாலோட் பை 48,220 ஃபாலோட் பை 48,300 ப்ளஸ் லெவல்ஸ் வரைக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஷூட் அப். ஆர் எல்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை இன்கேஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா the last support for the day in the 47,860 level break panna you can expect a small downtrend in the 47,770 varaikum or downtrend vandu expect pannalam and then idu dhaan vandu last support idu dhaan vandu decision making area but once in the level vandu market vandu either support eduthuna straight away market vandu mele pogum or else in the support break pannuchu appadina market we can expect a good downtrend, solid downtrend towards 47,600 to 47,400 levels வரைக்கும் we can expect a strong downtrend. So இதுதான் இன்னைக்கான வியூ ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸ்மால் ட்ரேடர்ஸ் பேங்க் நிஃப்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணுறதோட பேங்க் நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு இன்ட்ராடே லோவை வந்து பிரேக் பண்ணலாம். இந்த ஒரு அனாலிசிஸில் நீங்கள் பண்ணலாம். இஃப் யூ ஆன் கோ ஃபார் அ பை அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எப்படி இதுதான் வந்து ஒரு மினிமம் இன்ட்ராடேயோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கண்ட்ரோட லோ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ குட் அப் ட்ரெண்ட். இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சாலிடாக ஒரு 150 to 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் ரேலி இருக்கும். ஸோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து மொமெண்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிஃப்டி போய்க்கோங்க. ஓரளவுக்கு என்னால் பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி போய்க்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன லாட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன லாட்ஸில் பண்ணாமல் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். ஒன் ஆஃப் த குட் டே டு ட்ரேட். மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.